ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்எஸ்டிஎல் இ கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாசாரதி அப்படின்ற ஒரு போர்ட்டலை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த போர்ட்டல் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறாங்க. ஓகே, இந்த என்எஸ்டிஎல் நிறுவனம் ஏன் நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 135 படி அனைத்து கார்ப்பரேட் நிறுவனங்களும் வந்து யார் யாரெல்லாம் 500 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாசாரதி அப்படின்ற ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதன் மூலமாக நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க ஸ்காலர்ஷிப் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, எஜுகேஷன் லோனு வந்து கொடுத்துருக்காங்க. வித்யலக்ஷ்மி அப்படின்ற போர்ட்டல் மூலமாக எஜுகேஷன் லோனு வந்து கொடுக்குறாங்க. இந்த எஜுகேஷன் லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிறையா சப்சிடிலாம் வந்து கிடைக்குது. ஸோ எஜுகேஷன் லோன் பற்றின வீடியோ உங்களுக்கு வேணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் போயிட்டு பாருங்கள். அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா கார்ப்பரேட் நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்யாசாரதி அப்படின்ற போர்ட்டலில் போயிட்டு அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து அதில் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி அந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நாள் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. போய்ட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ தேவைப்படும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும். 10th 12th காலேஜ் மார்க்ஷீட் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காலேஜுக்கான போனாஃபைட் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அதிலேருந்து எலிஜிபிலிட்டினா நீங்கள் அதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓப் பண்ணிங்க. அதில் போயிட்டு வித்யாசாரதி அப்படின்னு வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க. இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் அதன் மூலம் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, vidyasarathi.co.in. இதான் ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சில டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் அப்படியே கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 3 ஸ்டெப் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கூல் காலேஜ் மூலமாகவும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக எத்தனை பேர் வந்து ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே போனால் ப்ரௌஸ் அவைலபிள் ஸ்கீம்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தா போதும். இதில் வந்து இப்போதைக்கு எந்தெந்த ஸ்கீம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எந்தெந்த ஸ்கீமுக்கு வந்து இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிஇ பிடெக் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஐடிஐ படித்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து பிகாம் மட்டும் ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளியாக இருக்குன்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் க்ளோஸ் ஆன ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும், அதில் ரிசல்ட்டு எல்லாமே அதே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கரியர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் நீங்கள் போய்ட்டு டெஸ்ட்டு மாரி ஆன்லைனில் வந்து டெஸ்ட்டு மாரியே நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை வந்து பண்ணணும். ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து ஆன்லைன்லேயே வந்து எக்ஸாம் எழுதலாம். அதுக்கடுத்து ஹோம் போயிடுங்க. ஹோம் போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ரிசல்ட் அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த ரிசல்ட் வந்து வாங்கியிருக்காங்க, அதை ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் காலேஜ் எதனா இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்கள் காலேஜ் எல்லாம் நீங்கள் போய்ட்டு வந்து கேளுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இதில் போய்ட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். அப்படின்னா புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் வந்து பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதேமாரியே வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணினா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வரும். ஸோ மெயில் ஐடியை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டு அகைன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே வந்துன்னா ஒரு சில கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்க பாருங்கள் கேப்சா கோட், அந்த கேப்சா கூட கீழே இருக்க பாக்ஸில் அப்படியே பார்த்து வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணினா போதும், ஐ அக்ரி அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுறதுக்கு, இல்லை போய்ட்டு நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் டைம் தருவாங்க, அதுக்குள்ளே உங்கள் மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை வந்து ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆகிடுச்சுன்னா இதோ பாருங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணினா போதும், பேஜ் வந்து ரீலோட் ஆகும். ரீலோட் ஆகிட்டு அகைன் வேறு பேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் வித்யாசாரதி பொருள் வந்துச்சு. உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அமைச்சிருப்பாங்க, இதில் போயிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த மெயிலுக்கு வந்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் வந்து பண்ணும். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணவே போதும், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இதே வந்துச்சு பாருங்கள், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, லாகின் பேஜுக்கு வந்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இமெயில் ஐடி, அதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி வந்து கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தாவே போதும், உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். இதான் உங்களுடைய ப்ரொஃபைல். ஸோ இதில் இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்டு இருக்குது பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தினா இது வரைக்கும் எத்தனை அப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ எத்தனை வந்து பார்த்தினா வெயிட்டிங்கில் இருக்குது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஃபில்அப் ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணுறதா தான் எக்ஸ் இன்ட்ருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் நேம் ஆல்ரெடி வந்துட்டுருக்கும், ஸோ அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் இயர் இருக்குது பாருங்கள், இயரை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்கள் எந்த இயரோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மந்த்தையும் போயிட்டு சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டே நோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணினா அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்குறாங்க, ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியா ஜென்ரலாக ஓபிசியா அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து சிங்கிளாக மேரிடா அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டிங்கன்னா மெயில் ஐடி ஆல்ரெடி வந்துருச்சு, நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பரும் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஐடென்டி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஐடென்டி ப்ரூஃப் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்தமாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டில் எந்த இன்கம் இருக்கோ அந்த இன்கம் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் தான் கேட்குறாங்க. ஸோ ஆனுவல் இன்கம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ கீழே இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கொடுத்துனா போதும் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குறாங்க. இதில் போயிட்டு அட்ரஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே வந்து டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின் கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் பின்கோடு தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணி ஆகணும். இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பின்கோடு என்டர் பண்ணவே போதும், கீழே வந்து எந்தெந்த அந்த பின்கோடுக்கு எந்தெந்த வில்லேஜ் வருது அப்படின்றது வந்து ஷோ ஆகிடும். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் உங்கள் எந்த ஊரோ அதன்ட்டு போய்ட்டு நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து என்னோடய வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து செலக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணால் போதும், ஸோ உங்களோட வில்லேஜ், தாலுக், ஸ்டேட் எல்லாமே வந்து பார்த்துறோம், ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து எடுத்துக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். இதில் போயிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தா போதும், உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில் என்டர் பண்ணியாகணும். ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க. அதே அக்கௌண்ட் நம்பரை கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய ஐஎஃப்சி கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணியாகணும். ஸோ உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்சி கோடை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் புக்கில் ஐஎஃப்சி கோடு இருக்கும், அப்படி தெரியலாம் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணியும் உங்களுடைய ஐஎஃப்சி கோடை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோட் ராங்னு வருது, நான் அகைன் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ ஐஎஃப்சி கோட் டைப் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுவே எடுத்துக்கும். ஸோ எந்த பேங்க், எந்த பிரான்ச்சு,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய பேங்க் புக்கில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதேமாரி வந்து டைப் பண்ண சொல்கிறாங்க. அதேமாரி உங்கள் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பேங்க் புக்கை வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் பேங்க் புக்கை நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து அகாடமிக் டீட்டெயில் வந்து என்டர் பண்ணி ஆகணும். ஸோ கரண்ட் அகாடமிக் டீட்டெயில் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்துட்டலான்னு கேட்கும். சேர்ந்துட்டால் எஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே தான் நான் சேர போகிறேன்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கோர்ஸ் லெவலை வந்து கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துங்க ப்ரீ, அதாவது ப்ரைமரியா இல்லை ப்ரைமரி அண்ட் செகண்ட்ரியா இல்லை ஹையர் செகண்டரியா டிப்ளமாவா யூஜியா பிஜியா இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸா இன்டகிரேட்டரா பிஹெச்டியா ஐடிஐயா இந்த மாதிரி கொடுத்துவோங்க. நான் இப்போதைக்கு யூஜி கோர்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கோர்ஸ் நேம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து யூஜியில் எந்த கோர்சஸ் வந்து படிக்கிறீங்களோ அந்த கோர்சஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடும் ஸோ கோர்ஸ்ன்றத. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கரண்ட் ஃபீஸ், உங்களுக்கு இப்போ கரண்ட் ஃபீஸ் வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் காலேஜ் ஃபீஸ் வந்து எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வேறு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் வந்து கேட்கும். ஸோ உங்கள் எந்த இன்ஸ்டியூட்டோ அதை கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு, டியூஷன் ஃபீஸுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, அந்த டியூஷனுக்கான ஃபீஸ் பில்லை நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் டியூஷன் ஃபீஸ், அதாவது ஹாஸ்டல் ஃபீஸு புக்ஸ் ஃபீஸு லேப் ஃபீஸு இந்தமாரி ஏதாச்சும் இருந்தால் அது நான் டியூஷன் ஃபீஸில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கான பில்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்மிஷன் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்லோட் வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். இதுவே நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே கேட்காது, ஜஸ்ட் உங்களுடைய எஜுகேஷன் மட்டும்தான் கேட்கும். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட்டில் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துவாங்க. கொடுத்துனா அது எந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினீங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேட்கும். ஸோ கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் டீட்டெயிலுக்கு வந்து போயாகணும். இப்போ எஜுகேஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் டென்த்து இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி ஆகணும், கிளாஸ் டுவெல்த்து என்னென்ன படிச்சிங்க அப்படின்ற மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி ஆகணும். டென்த் எங்கே படிச்சிங்க, டுவெல்த் எங்கே படிச்சிங்க, அதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும், எப்போ இயர் ஆஃப் பாஸிங், எப்போ எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்கும். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இதில் ஃபில் பண்ணியிருக்க மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் இயர் ஆஃப் பாஸிங், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிடுங்க. இதுவே நீங்கள் டிப்ளமோ கிராஜுவேஷன்லாம் இன்னும் முடிக்கலை அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே பிளாங்காக வந்து விட்டுருங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ பிஜி படிக்க போகிறீங்கன்னா யூஜி எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்தாகணும். கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் அப்படின்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தா தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் அகைன் டேஷ்போர்டுக்கு வந்து போய்க்கோங்க. ஸோ டேஷ்போர்டுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் அப்ளை ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ செகண்டாக இருக்குது பாருங்கள், சர்ச் அண்ட் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் ஷோ ஆகுது. அதை போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கான லாஸ்ட் டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு உங்களுடைய ஃபாதருடைய நேம் இல்லை மதர் நேம் இல்லை உங்கள் கார்டியன் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் கார்டியனோட ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க எங்கே ஆக்குபேஷன், ஃபார்மர்னா ஃபார்மர் இல்லை வேறு எந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதோடய ஆக்குபேஷனை கரெக்டாக வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க, உங்கள் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் வந்து கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய லொக்கேஷன் வந்து கேட்குறாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஒரு சில ஸ்டேட் வந்து இருக்குது, ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு போனஃபிட் லெட்டர் ஃபார்மேட் வந்து கொடுத்துருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருங்க, அதை டவுன்லோட் கொடுத்தனா போதும். ஸோ இந்த வந்து பார்த்தோன்னா அதுக்கான சாம்பிள் ஃபார்மேட்டு, இதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருங்க. போனஃபிட் லெட்டர் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதில் போய்ட்டு அப்லோட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரிலேஷன் கொடுத்துருங்க, இதெல்லாம் படித்து பார்த்துட்டு சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு அகைன் டேஷ்போர்டு வந்துட்டால் போதும். ஸோ ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துருக்கும்.
ஸோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, எந்த ஸ்காலர்ஷிப் நேமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு ப்ரோக்ரஸில் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அதுக்கடுத்து அப்புறம் பார்க்க சொல்லுறது பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுடைய ஸ்காலர்ஷிப் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டில் போயிட்டு உங்களுடைய நேம் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 months ஆகும் இதுக்கான ரிசல்ட் வரதுக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், இல்லை அந்த வெப்சைட்டில் போயிட்டு அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிலிட்டினா நீங்கள் 2-3 ஸ்கீமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வைங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.